ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்து 5 மொபைல் வந்திருக்கு. இப்போ தான் தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்காப்ல. சரி, கடை மூடுற நேரமாக இருந்தால் கூட கடமை உணர்வோடு வந்து கொடுங்க போடுங்க அப்படின்றாப்ல. சரி, அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இந்த இந்த 5 ஃபோனுமே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோடது, துபாயிலேருந்து வந்திருக்காப்ல. இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எக்ஸ் தானே, எக்ஸ் எஸ்ஸா, எக்ஸ் எக்ஸ் வெரி எக்ஸ் தான், ஐஃபோன் எக்ஸ் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த்து பார்க்கணுமா, 91 இருக்குது பேட்டரி ஹெல்த்து, 91. அதே மாதிரி வந்து 256 GB ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, 256 GB பேட்டரி ஹெல்த்து, 91 இது. சரியா, 256 GB பாருங்க, 256 GB இன்பில்டு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. மொபைலில் எந்த ஒரு டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை, ஓரளவு நீட் கண்டிஷனாக தான் இருக்குது, தெளிவாக இருக்குது. சரியா, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 17,000 ரூபாயா, 17,000 சொல்கிறாப்புல. ஏன்னா 256 GB இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணி சொல்கிறாப்புல. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 70 இது. OnePlus 70 வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது, காம்போ எதுவும் மாற்றலை, இல்லை காம்போ எதுவும் மாற்றலை, ஃபேஸ் ஐடி எல்லாம் ஃபேஸ் ஐடியில் காம்போ மாற்றாத, ஒரு சர்வீஸ் போகாத ஒரு பழைய மாடல் தான் OnePlus 70லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. 8 128 GB இது. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க, 12,000 ரூபா, 12,000 தராப்புல. ஸோ இதெல்லாம் வந்து 20,000 ரூபா விற்றுட்டு இருந்த ஃபோன் தான், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கொரோனா டைம்லலாம் 24,000 ரூபா இந்த ஃபோனு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடலுங்க இது, A20S சாம்சங் A20S. என்ன ஜிபின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 GB RAM, 64 GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ, 6,000 ரூபா, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்குது, 6,000 ரூபா. என்ன மாடல் இது, A20S சாம்சங் A28 20S, 4000 mAh பேட்டரி, செகண்ட்ஸ் தான், 5,000 ரூபாயா, கம்மி பண்ணி போடுங்க, 5,500 ரூபா. சரியா, 5,500. இது வந்து 12,000, இது வந்து 17,000. இது வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 9 Pro, இன்னைக்கு காலையில் கூட நான் ஒன்று விற்றேன். இது எவ்வளோ சொல்கிறீங்க, நான் விற்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு விற்றேன். இதே தான் 12 256 தான், 23,000 ரூபாய்க்கு விற்றேன். இது 25 ரூபா, 25யா, 12 256. இப்போ 23,000 ரூபானா மக்கள் வாங்கிடுவாங்க, ஏன்னா காலையில் விற்றுச்சது. ஆமாம், OnePlus 9 Pro 23,000 ரூபா போட்டேன், வாங்கிட்டாப்ல. அப்படியா, எதுவும் குறைக்க வாய்ப்பு இல்லையா, வெளினா வெளியாளிச்சாமண்ணா. சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தரேன்றாப்புல. 1+9 Pro 12 GB RAM, 256 GB. எதுவும் பேக்ரவுண்ட்லாம் இல்லை, இந்த பாருங்க தெரியும் பேக்ரவுண்ட்னா, அதே பேட்டரி மாதிரியே பின்னாடி ஒரு பேட்டரி தெரியும் சோப்பு கலரில், அதெல்லாம் எதுவுமே இல்லை. பேக்ரவுண்ட் இஷ்யூ இல்லை, 12 256 GB எஜ்ஜு மாடலு. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா வாங்கிக்கங்க. அப்புறம் ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 12, இது 12, இது 27,000 ரூபாய்க்கு தரும். 28,000 ரூபா போட்டிருந்தோம்ல 12, ஆமாம், 28,500 ரூபா போட்டிருந்தோம். இப்போ வந்து ஐஃபோன் 12 27,000 ரூபாயா, 12, அதான் 1,500 ரூபா கம்மி பண்ணிட்டோம் நாங்கள். ஸோ இதில் வந்து ஒரு டென்ட்டு கிராச் இல்லை, அதுதான் இதோட முக்கிய காரணமே. சரியா, 128 GB பேட்டரி ஹெல்த் வந்து 88, ஆமாம் பேட்டரி ஹெல்த் 88%. ஸோ இதோட விலை 27,000 ஆகிடும். இப்போ ஸ்டாக் வீடியோ இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் வீடியோவில் கூட 28 தான் சொல்லியிருந்தேன், இப்போ தான் 27,000 ரூபா ஆக்கியிருக்கோம். 27,000 ரூபா, இது வந்து 25,000 ரூபா, இது வந்து 5,500 ரூபா, இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாயா, 12,000 ரூபா, இது 17,000 ரூபா. இது பாக்ஸோட இருக்குது, 12 பாக்ஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க இந்த 5 ஃபோனில் எது வேணும்னு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். சரியா, இதோட நாங்கள் கிளம்புறோம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கெலாம் வேறு மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன், பார்க்கலாம்.